வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் தமிழகத்தில் இந்த ஆண்டு நீட் தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா இந்த கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக இருக்குது ஏன்னா நம்ம தமிழக முதல்வர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே நீட் தேர்வுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய அநீதி இழைக்கிறதாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நுழைவுத் தேர்வை ஏற்கனவே ரத்து செஞ்சிருந்தாங்க அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தமிழகத்தில் இருந்தது மீண்டும் நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு பெரிய எதிர்ப்பு கிளம்பியது இப்போ சமீபத்தில் கூட நம்ம பள்ளிக்கல்வித்துறை அவர்களிடம் நீட் தேர்வு தமிழகத்துல இந்த ஆண்டு இருக்குமா ரத்து செய்யப்படுமா அப்படின்னு கேட்கப்பட்டது சட்டசபை கூடிய பிறகு இது குறித்து பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ டுவெல்த் எக்ஸாமே நடத்துறதா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவுல ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விவாதம் கொஞ்சம் பின்னுக்கு போயிருந்தது இந்த சூழ்நிலையிலும் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு உயர்நிலை குழு ஒண்ண நீதியரசர் ராஜன் அவர்களோட தலைமையில் அமைச்சிருக்காங்க இது தமிழகத்துல நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்டதுனால மாணவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஆய்வு செய்து அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதற்கு பிறகுதான் நீட் தேர்வு குறித்து தமிழக அரசு என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் வெகு விரைவில் இந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா நீட் தேர்வு தொடர்ந்து நடக்குமா மத்திய அரசு நீட் தேர்வை வைப்பாங்களா மாட்டாங்களா எல்லாத்தையும் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி